ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிருந்தாவல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பாவூர் சத்திரத்தில் உள்ள வெண்ணிமலை ஸ்ரீ முருகன் கோவிலில் உள்ள 10வது நாள் திருவிழா, அதை பார்த்தாங்க பார்க்க போகிறீங்க. இங்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த திருவிழாவுக்கு கடல் போல் மக்கள் வந்து குமிஞ்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த கோவில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான கோவில். ஏன்னா என்னோடய மேரேஜ் நடந்தது, என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்தது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஸோ அந்த கோவிலோட திருவிழாவை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா, நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோம்னு நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவிழானாலே வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, பாவூர் சித்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நூற்றுக்கணக்கான போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரவுண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா கச்சேரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும். ஒவ்வொரு கச்சேரியிலையும் இந்த மாதிரி கூட்டம் நிறையா இருக்கும். நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் தான் போனோம் இது எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாகிட்டே தான் இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும். அது மெயினாக பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து மெயினாக கச்சேரி வச்சுருப்பாங்க எப்போவுமே. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஊருக்கே போகிற வழியில் கடையம் போகிற ரோட்டில் ஒரு கச்சேரி இருக்கும். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கச்சேரி வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. மக்கள் எல்லா கச்சேரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் வந்து நிறையா இருக்கும். அப்புறம் பாருங்கள், இப்போ தான் கோயிலுக்கு வர டைமும் ஒரு 8:00 அந்த ரேஞ்சில் நான் போயிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் திருவிழானாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அவங்களும் ஃபுட்டு, கடைகள், பசங்களாக இருந்தால் டாய்ஸ் வாங்குறது, நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்கேயுமே இது பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்தது. பானிபூரி, அப்புறம் காலிஃப்ளவர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுலேயே வந்து இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கு, நிறைய விஷயங்கள் இருந்தது. கடைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், வரிசையாக இருக்கும். நம்ம வாங்க தான் முடியாது, அந்தளவு கடைகள் இருக்கும். Thank you.
சரி அப்படியே கோயில் அப்படியே கச்சேரியே பார்த்துட்டு இருக்காம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் தக்ஷிதா அப்புறம் தங்கச்சி எல்லாருமே வந்து அப்படியே கூட பெரிய வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ராட்டான இருந்துச்சு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, பசங்கள்லாம் விளாட்ற மாதிரி அப்புறம் பெரியவங்க விளாட்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய ராட்டான இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப ஆடலை, பையன் மட்டும் ஆடிட்டு அப்படியே நாங்கள் வந்து சரி ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதாவது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா திருவிழாவில் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து வித்தியாசமான ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் கிடைக்கும், ஸோ அதை மெயினாக டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வந்தாச்சு. வந்தோடனே பார்த்திங்கன்னா அப்படியே சுட சுட வந்து கருப்பட்டி மிட்டாய் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அது போடுற அழகும் தனி தான், அதோட டேஸ்ட்டுமே வந்து நிஜமே ரொம்ப சுட சுட சாப்பிட்டு அனுபவிச்சவங்களுக்கு அதோடய டேஸ்ட் வந்து எப்போவுமே மறக்காது. அதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் நிறையா இருந்துச்சு, பிரெட் ஆம்லேட்டு மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே மெதுவாக மெதுவாக டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா தனியாக இன்னொரு இடத்துல கச்சேரி வச்சுருந்தாங்க, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி நிறைய ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து கச்சேரி இருந்துச்சு. ஸோ எல்லா பக்கமும் என்னால் காமிக்க முடியல. ஸோ கூட்டத்தை பாருங்கள் எந்த அளவு இருக்குன்ட்டு, உள்ளே போனோன்னா வெளியே வர முடியாது, வெளியே வந்தால் உள்ளே போக முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இந்த முருகரோட அருள் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பானதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகன் கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்து பாருங்கள். எப்போவுமே நைட் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து தேர் எழுப்பாங்க. இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா ஊர் எல்லாம் சுற்றி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் ஆயிரும். ஸோ அது அந்த தேர் இழுக்கிறதுக்கான வந்து எல்லா ஏற்பாடும் வந்து முடிஞ்சு முருகர் வந்து கிளம்பிட்டார். எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு மேரேஜ் ஆனது இந்த கோவிலில் தான், அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் வந்து பொண்ணு பார்க்க வந்ததும் வந்து இந்த கோவிலில் வச்சு தான். ஸோ அதனால் எப்போவுமே வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து இந்த முருகர் எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. ஸோ காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஏரியா பக்கத்தில் இருந்தீங்க, தென்காசி மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாசி மாதத்தில் இந்த மாசி திருவிழாவை வந்து நீங்களும் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.